வெண்டைக்காய் ஆம்லேட்டுக்கு 100 கிராம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு நறுக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகும் ஒரு வத்தலும் இடிச்சு பொடி பண்ணிக்கலாம். 2 முட்டை 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இடிச்சு வச்ச பொடி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 2 பூண்டு பருக்கில் குட்டியை கட் பண்ணி போட்டு லேசாக வறுத்த பிறகு வெண்டைக்காயை போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டு 75% அதுலேயே நல்லா வறுபட்டுறணும். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை அதில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிருங்க. கொஞ்சம் வெங்காயம் அங்கங்கேயுமா போட்டு குடமிளகாயவும் கொஞ்சம் அப்படியே தூத்தி விட்ட மாதிரி ஒன்று ரெண்டு அங்கிட்டு கிட்டுமா போட்டு இப்போ தக்காளியும் அதே மாதிரி அங்கிட்டு கிட்டுமா போட்டுக்கலாம். கொஞ்சம் சீசாவை சுற்றி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் விட்டு 1 மூடி போட்டு 1-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ நமக்கு வெண்டைக்காய் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க வந்து வெண்டைக்காய்னா சாப்பிட மாட்டாங்க, நம்ம இது மாதிரி வெண்டைக்காய் போட்டு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.